ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரதமர் மோடி அவர்கள் 27 செப்டம்பர் 2021 அன்று வந்து பார்த்திங்கன்னா ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன் அப்படிங்கிற திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. அந்த திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த திட்டத்தோட நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜன்தான், ஆதார் மற்றும் மொபைல் ஆகிய மூன்று டிஜிட்டல் தளத்தை அடிப்படையாக கொண்டு கூடுதலான சில டிஜிட்டல் சேவைகளுடன் உருவாக்கப்பட்ட திட்டம்தான் இந்த ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன். மக்களின் சுகாதாரம் சார்ந்த பலதரப்பட்ட தரவுகள், தகவல்கள் சேகரிப்பு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சேவைகள், திறம்பட மேம்படுத்தல், பல தளத்துடன் இணைந்து இயங்கக்கூடிய தளத்தை உருவாக்குவதும், அதே வேளையில் பாதுகாப்பு, இரகசியத்தன்மை, தனியுரிமை உடன் தரவுகளை நிர்வாகம் செய்யப்படும் திட்டம் தான் இந்த ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன். சுகாதார தரவுகள் பார்த்திங்கன்னா, ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன் மூலம் மக்களின் சுகாதார தரவுகளை அவர்களின் அனுமதியுடன் பயன்படுத்துவது மட்டுமல்லாமல் இத்துறை அமைப்புகள் மத்தியில் பரிமாற்றம் செய்ய வேண்டும் என்பது முக்கிய இலக்காக உள்ளது. பிரதான் மந்திரி ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன் மூலம் ஒவ்வொரு குடிமக்களுக்கும் ஒரு ஹெல்த் ஐடி உருவாக்கப்படும். இந்த ஹெல்த் ஐடி ஒரு ஹெல்த் அக்கௌண்ட்டாக இயங்கும். இந்த கணக்கில் ஒருவரின் உடல்நலம் குறித்த தரவுகள், ஹெல்த் ரெக்கார்ட் சேமிக்கப்படும். மேலும் சேமிக்கப்படும் தரவுகளை மொபைல் செயலி வாயிலாக செக் செய்து கொள்ள முடியும். மேலும் இந்த தரவுகளை மருத்துவ சேவை அளிக்கும் நிறுவனங்கள், ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் ரெஜிஸ்ட்ரி மற்றும் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் ரெஜிஸ்ட்ரிஸ் கணஞ்சியம் வாயிலாக பயன்படுத்த முடியும். இந்த கட்டமைப்பு மூலம் அனைத்து மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனைகள் மருத்துவ சேவை அளிக்கும் அமைப்புகளும் இணைந்து எளிதாக வர்த்தகம் செய்வது மட்டுமல்லாமல் கண்காணிப்பில் வைக்க முடியும் என தெரிகிறது. இத்திட்டத்தின் கீழ் பிஎம் டிஹெச்எம் சாண்ட்பாக்ஸ் உருவாக்கப்பட உள்ளது. இதுதான் இத்திட்டத்தின் தொழில்நுட்பம் மற்றும் ப்ராடக்ட் டெஸ்டிங்கிற்கு ஃப்ரேமுக்காக விளங்கும். இதன் மூலம் நேஷனல் டிஜிட்டல் ஹெல்த் எக்கோசிஸ்டம் அமைப்பில் தனியார் அமைப்புகளும் பங்கு கொள்ள முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஹெல்த் கார்டு வந்து ஆன்லைனில் வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். கூகுள் போய்க்கோங்க. கூகுள் போய்ட்டு NTHM சொல்லி சர்ச் பண்ணிக்கோங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா NTHM.gov.in, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் சைடில் கிரியேட் யுவர் ஹெல்த் ஐடின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் யுவர் ஹெல்த் ஐடி, ஜென்ரேட் வியா ஆதார்னு இருக்கும். அதாவது ஆதார் மூலமா நீங்கள் வந்து ஹெல்த் ஐடி வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். அதுக்கு நீங்கள் ஆதார் கூட மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா மொபைல் நம்பர் நீங்கள் லிங்க் பண்ணல, ஆதார் மூலமா நான் ஹெல்த் ஐடி வந்து கிரியேட் பண்ணல விருப்பில்ல அப்படின்னா, ஐ டோன்ட் ஹேவ் ஆதார், ஐ டோன்ட் வாண்ட் டு யூஸ் மை ஆதார் ஃபார் கிரியேட்டிங் ஹெல்த் ஐடி அப்படின்னு இருக்கும். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிளிக் கேர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் மூலமா வந்து நீங்கள் ஹெல்த் ஐடி கிரியேட் பண்ணிக்க முடியும். ஜென்ரேட் வியா மொபைல்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண உடனே ஐ அக்ரி அப்படின்னு இருக்கும், அதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஐ எம் நாட் ஏ ரோபோட்னு இருக்கும், அதை டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்மிட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி ரிசீவ் ஆகிருக்கும், அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ சப்மிட்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் கேட்குது, உங்களுடைய நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. லாஸ்ட் நேம் கேட்டிருக்கு, அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெண்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, மேலாக ஃபீமேலான்னு. பிஹெச்ஆர் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா அது உங்களுடைய யூசர் நேம் மாதிரி, உங்களுக்கு பிடிச்ச நேம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பிடிச்ச நேம் வந்து இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய அட்ரஸ் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அட்ரஸ் என்ட்ரு பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சப்மிட்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா கன்க்ராச்சுலேஷன் அப்படின்னு வந்துருச்சு. யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டட் யுவர் ஹெல்த் ஐடி அப்படின்னு வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்த் ஐடி கார்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்க முடியும். ஃபோட்டோ வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா மை அக்கௌண்ட் போங்க. மை அக்கௌண்ட் போயிட்டு எடிட் ப்ரொஃபைல் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்க முடியும். உங்கள் நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். உங்களோட இமெயில் ஐடி எல்லாமே இதில் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.